வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை கொடுத்து பேச போகிறோம் அப்படின்னா, ஒரிஜினல் சின் அப்படிங்கிற கதையை நாம் தொடங்கியிருக்கோம். ஸோ அதனுடைய இரண்டாவது பகுதியை பார்க்க போகிறோம். என்னுடைய முதல் பகுதியை காணாதவங்க இந்த காலனுடைய விளக்கப்படி கவனிங்க, அதில் தொட்டுப்பாக கொடுக்கப்பட்டிருக்க தொட்டு பார்த்துருவாங்க. ஏற்கனவே பார்த்தவங்க வாங்க நேரடியாக கதைக்குள்ளே போயிடலாம். இந்த பாகமானது தொடங்கக்கூடிய இடம் பூமியோடைய அடியாளமான ஒரு பகுதி. ஸோ இந்த இடத்த இதற்கு முன்னாடி யாருமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம். இந்த இடத்திற்கு அந்த மர்மமான பாஸோடைய வழிகாட்டுதலின் பேரில் எம்மா ஃப்ராஸ்ட், பிளாக் பேந்தர் மற்றும் நம்ம ஆண்ட்மேன் மூணு பேர் வந்து சேர்ந்துருக்கிறாங்க. மேலும் அந்த மர்மமான பாஸோடைய ஒரு அறிவுறுத்தலின் பேரில் கதிர்வீச்சை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பொருளை இங்கே வந்ததும் நம்ம ஆண்ட்மேன் தேட ஆரம்பிக்கிறாரு. தொடர்ந்து எம்மா ஃப்ராஸ்ட்டும் நம்ம பிளாக் பேந்தரும் ரெண்டு பேரும் வேறு ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு அங்கே தேடுறாங்க. குறிப்பாக அந்த இடத்துல மொலாய்ட்ஸ் அப்படிங்கிற வித்தியாசமான உயிரினங்கள் இருக்குது. அதுக்கிட்ட மனசால் பேசுகிறாங்க நம்ம எம்மா ஃப்ராஸ்ட். இப்படி மனசால் பேசி அந்த உயிரினங்களுடைய நினைவிலிருந்து என்ன விடயத்தை நம்ம எம்மா ஃப்ராஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, மாத இடைவெளிகளில் இங்கே பிணங்கள் கொண்டு வந்து போடப்படுது அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ எங்கே அந்த பிணங்கள் அப்படின்னு இவங்க அங்கே பார்க்கும்போது, அங்கே ஏகப்பட்ட மிருகங்கள் கொல்லப்பட்டு எரியப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த மிருகங்களை கொன்னவன் தான் வாட்சரை கொன்னவனா அப்படிங்கிற கேள்வி வருது. ஆனால் கிடைக்க வேண்டிய உண்மைகள் கிடைச்சா தான் அதை நம்ம உறுதிப்படுத்த முடியும். மேலும் கிடைக்க வேண்டிய உண்மைகள் கிடைச்சா அது அடுத்த கட்டமாக நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகுது இந்த தடத்தின் வழியாக அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அப்படின்னு நம்ம பிளாக் பேந்தர் அடையாளப்படுத்துகிறாரு. அப்போ நம்ம ஆண்ட்மேன் அவர் தேடிட்டு இருக்கக்கூடிய கதிர்வீச்சை வெளிப்படுத்தக்கூடிய அந்த பொருளை கண்டுபிடிச்சிடுறாரு. அதோட நமக்கு வேறொரு இடத்துக்கு காட்சி மாறுது. காட்சி இருக்கக்கூடியது நியூயார்க் நகரம். ஸோ இந்த இடத்துல நம்ம நிக் ஃபியூரி தன்னுடைய பறக்கக்கூடிய மகிழுந்தில் அப்படியே பறந்துக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கட்டிடத்துக்குள்ளே அவெஞ்சர்ஸ் எதையோ மடக்கி பிடிக்க துரத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் அது என்ன அப்படிங்கிறது அடுத்த காட்சியில் நமக்கு அடையாளப்படுத்தப்படுது. அது இன்னொரு மைண்ட்லெஸ் ஒன். அது அப்படியே பக்கவாட்டு கண்ணாடியை உடைச்சிக்கிட்டு நேராக வந்து நம்ம நிக் ஃபியூரியோடைய வாகனத்தில் வந்து விழுது. தன்னுடைய வாகனத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்திக்கிட்டு அந்த மைண்ட்லெஸ் ஒன்றை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறாரு நம்ம நிக் ஃபியூரி. அந்த பாதுகாப்பு அமைப்பை உடைச்சிக்கிட்டு ஓடணும் அப்படின்னு நினைக்குது அந்த மைண்ட்லெஸ் ஒன். அப்போ அது பைத்தியகாரத்தனமாக வளருது. என்னை போக விடு, என்னுடைய உள்ளமானது என்னை பைத்தியமாகிறதுக்கு முன்னாடி என்னை போக விடு. நான் நிலவில் இருக்கும்போது தான் முத முறையாக தீவனை நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவர்களுடைய உண்மையான தீவனைக்காக ஒருத்தம் சாகிறது தகுதி இல்லை. என்ன போக விடு, என்னையாம் போக விட மாட்டேங்கிற அப்படின்னு நிக் ஃபியூரியை தாக்கணும் அப்படின்னு நினைக்குது அந்த மைண்ட்லெஸ் ஒன். அப்போ நிக் ஃபியூரி என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னுடைய ஜெட் பேக்கை பயன்படுத்திக்கிட்டு சட்டுன்னு மகிழுந்துலேருந்து வெளியேறி பறக்கிறாரு. தொடர்ந்து அந்த மகிழுந்தானது அந்த மைண்ட்லெஸ் ஒன்னை பிடிச்சிக்கிட்டு நதியை நோக்கி பறக்குது. அந்த இடத்துல நம்ம நிக் ஃபியூரி தன்னுடைய ஆயுதத்தை பயன்படுத்தி தன்னுடைய மகிழுந்த சிதைக்கிறார். அதன் மூலம் அந்த மைண்ட்லெஸ் ஒன்னானது நதியில் விழுந்துருது. தொடர்ந்து நம்ம நிக் ஃபியூரி சூப்பர் ஹீரோஸை கூப்பிட்றாரு. குறிப்பாக கிழக்கு நதியில் அந்த மைண்ட்லெஸ் ஒன்னை வீழ்த்திருக்கிறத அவர் அடையாளப்படுத்துகிறாரு. மேலும் அந்த மைண்ட்லெஸ் ஒன் உயிரோடு இருக்கும் அப்படிங்கிறத அவர் நம்புகிறாரு. தொடர்ந்து அவர் ஸ்டாப் டவரில் இருக்கக்கூடிய நம்ம டோனியை கூப்பிட்டு அவர் சில அறிவுறுத்தல்களை சொல்கிறாரு. குறிப்பாக இந்த மைண்ட்லெஸ் ஒன்னை பிரித்து வைக்கிறதுக்கு வலுவான ஒரு சிறை, ரெண்டாவது இதுகிட்ட பேசுகிறதுக்கு நம்பகமான ஒரு டெலிபாத், அதாவது ஒரு மனசை ஊடுருவி படிக்கக்கூடிய ஒருத்தன், மேலும் டாக்ஸஸ் செஞ்சும் வேணும் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துகிறாரு. ஆனால் இந்த இடத்துல நம்ம டோனிக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறது தான். தொடர்ந்து நேற்று அல்டிமேட் நெல்லிஃபயரை பயன்படுத்தி தன்னை தானே சுட்டுக்கிட்ட அந்த மைண்ட்லெஸ் ஒன், அது பயன்படுத்தின அந்த அல்டிமேட் நெல்லிஃபயர் அப்படிங்கிறது வாட்சருக்கு சொந்தமானது அப்படிங்கிறத ரீட் ரிச்சர்ட்ஸ் அடையாளப்படுத்திருக்காரு. அந்த தகவலும் நம்ம டோனிக்கு வந்து சேர்ந்திருக்கு. தொடர்ந்து கடந்த மூன்று நாட்களாக அதிகாரப்பூர்வமான எந்த வகையான விண்ணோட பயணமும் பூமிக்கு நிலவுக்கு மத்தியில் இல்லை அப்படிங்கிறத சுவாட் அடையாளப்படுத்தியிருக்காங்க. இதை தொடர்ந்து நம்ம டோனி ஸ்டார்க் செயற்கைக்கோள்களுடைய கண்காணிப்பு காணொலிகள் எல்லாத்தையும் நோண்டி பார்க்குறாரு. அப்படி நோண்டி பார்த்ததில் அடையாளம் தெரியாத தங்கத்தால் ஆன மாதிரியான ஒரு கலனானது நிலவுலேருந்து பூமிக்கு வந்தது அவர் அடையாளப்படுத்தி கண்டுபிடிச்சிடுறாரு. இதே நேரத்திற்கு டோனியோட அங்கே வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய நம்ம ப்ரூஸ் பேனர் ஆய்வுக்கூடத்தில் இருக்கக்கூடிய மைண்ட்லெஸ் ஒன்னுடைய எனர்ஜி சிக்னேச்சர், அதாவது ஆற்றல் குறியீட தனிமைப்படுத்தி நகரத்தில் மறைஞ்சிருக்கக்கூடிய மைண்ட்லெஸ் ஒன்ஸோடைய தடத்தை கண்டறிஞ்சிட முடியும் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துகிறாரு. அதை தன்னால் செஞ்சிட முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. இதே நேரத்திற்கு நதியில் விழுந்த அந்த மைண்ட்லெஸ் ஒன்னானது பிடிபட்டுச்சு அப்படிங்கிற செய்தி நம்ம டோனிக்கு வந்து சேருது. ஸோ இந்த இடத்துல இவங்களுக்கு
டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தேவைப்படுறாரு, ஆனால் அவர் எங்கே இருக்கிறாருன்னு மட்டும் இவங்களுக்கு தெரியல. அப்போ நமக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எங்கே இருக்கிறார் அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுது. மனித பரிமாணத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு பரிமாணத்துக்குள்ளே நம்ம பனிஷரும் ஸ்ட்ரேஞ்சும் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பனிஷர் கேட்குறாரு, நாம் ஏப்போ அப்படியே வெட்ட வழியில் நின்றுட்டு இருக்கோம், ஒரு இடத்துல மரவாணிக்கலாமே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நம்ம ஸ்ட்ரேஞ்ச் சொல்கிறாரு, இந்த பரிமாணமானது மனிதர்களை உண்ணக்கூடிய நிழலை கொண்டிருக்கக்கூடிய பரிமாணம், நம்ம நிழலுக்கு இல்லை நின்னா தான் ஆபத்து, வெட்டவாடியில் இருந்தால் தான் பாதுகாப்பு அப்படிங்கிறத அடையாளப்படுத்துகிறாரு. மர்மமான பாஸோடைய வழிகாட்டலின் பேரில் தான் தடத்தை பின்தொடர்ந்துக்கிட்டு இந்த பரிமாணத்துக்குள்ளே நம்ம ஸ்ட்ரேஞ்சும் பனிஷரும் வந்திருக்காங்க. ஸோ இவங்க இங்கே எதை தேடி வந்திருக்காங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. ஸோ அப்போ நம்ம ஸ்ட்ரேஞ்ச் சொல்கிறாரு, அங்கே பாரு வித்தியாசமான பறவைகள் வருது, அந்த பறவைகளானது பிணம் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிரும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதன் அடிப்படையில் அந்த பறவைகள் ஒரு குறிப்பிட்ட இடத்த கண்டுபிடிக்குதுங்க. ஸோ அந்த இடத்துல பிணம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ரேஞ்சும் பனிஷரும் உணர்கிற அந்த நேரத்தில் ஸ்ட்ரேஞ்ச் அங்கே கூட்டிக்கிட்டு போகிறாரு. இந்த மிருகமானது பழங்கால உலகத்துடைய அரசன்மானியான ஒரு மிருகம் அப்படிங்கிறத ஸ்ட்ரேஞ்ச் அடையாளப்படுத்துகிறாரு. அப்போ அந்த மிருகத்துடைய உடல் பகுதியில் ஒரு காயம் இருக்குது, ஏதோ ஒன்று தொலைச்சிட்டு போன மாதிரியான காயம். அந்த காயத்தை ஆராய்கிறார் நம்ம பனிஷர். அப்போ நம்ம ஸ்ட்ரேஞ்ச் கேட்குறாரு, நீ என்னப்பா பண்ணுற அப்படின்னு. அதுக்கு நம்ம பனிஷர் சொல்கிறாரு, ஸோ இந்த வழியாக போன துப்பாய் குண்டானது எங்கே வெளியே இருந்து அப்படிங்கிற அந்த காயத்தை நான் தேடுறேன் அப்படிங்கிறாரு நம்ம பனிஷர். உடனே நம்ம ஸ்ட்ரேஞ்ச் சொல்கிறாரு, யோ முட்டாள் நலமாக நடந்துக்காதையா, எவ்வளோ பெரிய மிருகத்தை துப்பாக்கி வச்சா கொள்ளுவாங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ நம்ம பனிஷர் சொல்கிறாரு, இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு நான் ஏன் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு. நீயும் அந்த வீணா போன பறவைகளும் பிணத்தை கண்டுபிடிப்பீங்க, நான் கொலையாளியே கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காயத்துக்குள்ளே கையை விட்டு இது ஒரு விஷயத்தை வெளியிடுகிறாரு. அது என்ன அப்படின்னா, பெரிய அளவிலான துப்பாக்கி ரவை, அது பச்சை வண்ணத்தில் ஒளிர்கிறது. இந்த இடத்துல காட்சி மாறுது, காட்சி இருக்கக்கூடியது போன பாகத்துடைய முடிவில் ஒரு ஆண் மற்றும் பெண் ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தான் காட்சி இருக்கு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய மைண்ட்லெஸ் ஒன் அப்படிங்கிற அந்த மிருகங்கள் எல்லாமே ரொம்ப வேகமாக பரிணமிச்சுட்டு இருக்குங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆண் மற்றும் பெண் இவங்க ரெண்டு பேருமே யார் அப்படின்னு இப்போ வரைக்கும் நமக்கு தெரியாது. குறிப்பாக அந்த பெண் முகமூடி அணிஞ்சிருக்கா, அந்த ஆண் தன்னுடைய தலைக்கு முக்காடு மாதிரி ஏதோ ஒன்றை போட்டு மறைச்சிருக்கான். இந்த இடத்துல அந்த பெண்மணி ரொம்பவுமே சலிச்சுக்கிறேன், குறிப்பாக இனிமேல் தன்னால் முடியாது, நான் தூங்கி 3 நாளைக்கு மேலே ஆகுது, இன்னைக்கு ஒரு மைண்ட்லெஸ் ஒன் தப்பி போச்சு, அதை அவெஞ்சர்ஸ் பிடிச்சிட்டாங்க, ரொம்ப சீக்கிரத்திலே அவங்க இங்கே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அவ அறிவுறுத்துறா. இந்த விடயத்தை அந்த முக்காடு போட்டிருக்கிற ஆணும் உணர்ந்திருக்கான். ஆனால் அவனுடைய எண்ணமெல்லாம் அவனுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த வாட்சருடைய கண்ணை எப்படி திறக்கிறது, அதில் இருக்கிற விஷயங்களை எப்படி வெளியில் கொண்டு வருது அப்படிங்கிறதுலையே கவனமாக இருக்குது. இந்த நேரத்தில் தான் இவங்க ரெண்டு பேரை தவிர்த்தும் 3வதாக ஒரு நபர் அங்கே இருக்கிறத நாம் உணர்றோம். அந்த நபர் படுக்கையில் படுத்திருக்கான், அவன் ரொம்பவுமே பலவீனமாக இருக்கான். இந்த விடயத்தை கவனிக்கக்கூடிய அந்த பெண்மணி, அவர் இறந்துகிட்டு இருக்கிறாரு ஆனால் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த முக்காடு போட்டிருக்கிற ஆண் சொல்கிறான், அவன் இப்படியே பலவீனப்பட்டுக்கிட்டு இருந்தா அவனை நாம் விட்டுட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே இந்த பெண்ணுக்கு கோபம் வந்துடுது. உடனே தன்னுடைய துப்பாக்கி எடுத்து இந்த முக்காடு போட்டிருக்கிற ஆணுடைய தலையில் அதை வச்சு சொல்கிறா, அது மட்டும் நடக்காது அப்படிங்கிறா. அப்போ அந்த முக்காடு போட்டிருக்கிற ஆண் சொல்கிறான், நீ என்னை சுட்டாலும் சுடலனாலும் அதுதான் நடக்க போகுது, உனக்கு ஒரு விஷயம் தெரியல, இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை துப்பாக்கி ரவைகளும் உனக்கு தேவைப்பட போகுது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய சாளரத்தை பார்த்து இந்த முக்காடு போட்டிருக்கிற நபர் பேசும்போது தான் நமக்கு ஒரு விடயம் புரியுது, அங்க அவெஞ்சர்ஸ் வந்து சேர்ந்துட்டாங்க. வந்துவிட்டு அவெஞ்சர்ஸ் எல்லோரும் அந்த கட்டிடத்தை சுத்தி வளைக்க முயற்சி பண்றாங்க. மேலும் அந்த கட்டிடத்துக்குள்ள நிறைய மைண்ட்லெஸ் ஒன் அப்படிங்கிற அந்த மிருகங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதன் காரணமா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரையும் வெளியேற்றணும் அப்படின்னு நினைச்சு அதுலேயும் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க அவெஞ்சர்ஸ். இதே நேரத்திற்கு அந்த கட்டிடத்துக்குள்ள அந்த பெண்மணி அங்க இருக்கக்கூடிய மைண்ட்லெஸ் ஒன்ஸ் அப்படிங்கிற அந்த மிருகங்கள் எல்லாத்தையும் கூட்டுக்கிட்டு வெளியில் இருக்கக்கூடியவங்க நாம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கதையை முடிக்கணும், வாங்க போகலாம் அப்படின்னு அந்த கட்டிடத்துடைய கண்ணாடி சாளரங்களை உடச்சிக்கிட்டு வெளியில் குதிக்கிற அவெஞ்சர்ஸை தாக்கிறதுக்காக. அவளை தொடர்ந்து மண்ட்லெஸ் ஒன் அப்படிங்கிற அந்த மிருகங்கள் எல்லாமே அவள் சார்பாக சண்டை போடுறதுக்காக வெளியில் குதிக்குதுங்க. இந்த இடத்துல இந்த பெண்மணி யார் அப்படின்னு நமக்கு அடையாளப்படுத்தப்படுது. இவளுடைய பேரு ஏப்லியட் மைடஸ், இவளுடைய பட்ட பேரு எக்ஸ் டெர்மினேட்ரிக்ஸ், மிக ஆபத்தான ஒரு பெண்மணி. இந்த பெண்மணி அவெஞ்சர்ஸுக்கு எதிராக கட்டுமையாக சண்டை போட்டுக்கிட்டு கட்டிடத்துக்குள்ளே முக்காடு போட்டுக்கிட்ட நிலையாக அந்த நபர் அவனை தொடர்பு கொள்கிறார். தொடர்பு கொண்டு என்னோடய அப்பாவை கூட்டிக்கிட்டு ரொம்ப சீக்கிரமாக வெளியேவா, நாங்கள் அவெஞ்சர்ஸை முடிஞ்ச வரைக்கும் தடுத்து நிறுத்துறோம், அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு நீ இங்கேருந்து போயிடு, மேலும் என்னுடைய அப்பா கிட்ட சொல்லி நான் ரொம்பவுமே சிறப்பான முறையில் இறந்து போனதா அப்படின்னு அவள் குறிப்பிட்றா.
இதே நேரத்திற்கு அந்த முக்காடு போட்ட நபர் அங்கே பாதிக்கப்பட்டிருந்த நபரை கூட்டிக்கிட்டு கீழே இறங்குறான். குறிப்பாக அந்த பாதிக்கப்பட்ட நபர் தான் இந்த எக்ஸ்டெர்மினேட்ரிக்ஸ் அப்படிங்கிற அந்த பெண்மணியுடைய அப்பா. அவருடைய பேர் வந்து டாக்டர் மைடஸ். டாக்டர் மைடஸை கூட்டிகிட்டு அந்த நபர் அப்படி படிக்கட்டுகளில் இறங்குறான். அப்படி இறங்கும் போது அவன் எக்ஸ்டெர்மினேட்ரிக்ஸ் அப்படிங்கிற இந்த பெண்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறான். நீ ஒன்றும் இறந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த கண்ணை எப்படி திறக்கிறதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேனா, நீயே பார்ப்ப அப்படின்னு அவ சொல்லும்போது இந்த பெண்மணி சொல்கிறா, நீயும் அந்த கண்ணை நாசமாக போங்க, நான் நம்புகிறேன் அந்த கண்ணானது உனக்கு புற்றுநோயை கொடுக்கும்னு, சீக்கிரங்கிறது ஓடுற வழியை போறு அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு அவஞ்சஸோடைய வாகனத்தை எல்லாத்தையும் அட்டிச்சு நொறுக்கிறா. அவள் வழியில் வரக்கூடிய அத்தனையும் செதைச்சு சொல்றா, தள்ளிக்கிட்டே அவஞ்சஸுக்கு எதிராக கடுமையாக சண்டை போடுறா. இதே நேரத்திற்கு அந்த கட்டிடத்துடைய படிகளில் இறங்கி வந்துட்டு இருக்கக்கூடிய டாக்டர் மைடஸ் மற்றும் அந்த நபர், இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதுல நமக்கு தெரியக்கூடிய விடயம் என்ன அப்படின்னா, குறிப்பாக அந்த முக்காடு போட்ட நபர் எதன் அடிப்படையில் இந்த கண்ணை திறக்கிறதன் மூலம் இவங்களை பாதுகாத்துக்க முடியும்னு நினைக்கிறான் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் கிடைக்குது. குறிப்பாக இந்த வாட்சருடைய கண்ணானது காலங்காலமாக இந்த உலகத்தை கவனிச்சிட்டு வந்திருக்கு. இந்த உலகத்துடைய அத்தனை வரலாறையும் அது தெரிஞ்சு வச்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அத்தனை ரகசியங்களையும் அது தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கு. எல்லா நபர்களை பற்றியும் அது தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் அதை திறக்கிறதன் மூலம் நம்மளை பாதுகாத்துக்கான வழி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த நபர் நம்புகிறான். அப்போ டாக்டர் மைடஸ் அந்த நபரை பார்த்து, அப்போ இந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த விடயங்கள்லாம் எப்படி வெளியே கொண்டு வருது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த நபர் சொல்கிறான், அந்த கேள்வியை தான் ஒவ்வொரு நாள் இரவும் இதுகிட்ட நான் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு டாக்டர் மைடஸ், அது என்ன சொன்னிச்சு உங்ககிட்ட அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அந்த நபர் சொல்கிறான், இது எதுவும் என்கிட்ட சொல்லாது, ஏன்னா இது வெறும் கண் முட்டாளே, இது என்னை வெறுமனே பார்த்துக்கிட்டு இருக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். இதே நேரத்திற்கு கீழே எக்ஸ் டெர்மினேட்ரிக்ஸ் அப்படிங்கிற அந்த பெண்ணை அவெஞ்சர்ஸ் மடக்கி பிடிச்சிடுறாங்க. இந்த இடத்துல இறங்கி வரக்கூடிய நம்ம டாக்டர் மைடஸ் மற்றும் அந்த நபர் ரெண்டு பேருக்கும் எதிராக அவெஞ்சர்ஸ் ஒட்டு மொத்தமாக அங்கே காத்துக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. டாக்டர் மைடஸும் அந்த நபரும் அங்கே இருக்கக்கூடிய நிலவரத்தை கவனிக்கிறாங்க. நிலவரம் அவங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. இந்த இடத்துல அந்த நபருடைய கையில் இருக்கக்கூடிய வாட்சருடைய கண்ணானது அப்படியே ஒளிருது. அங்கே இருக்கிற அத்தனை பேரும் பார்த்து வியக்கிறாங்க. இந்த இடத்துல அந்த நபர் சொல்கிறான், இந்த கண்ணானது எப்பவுமே எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கு, ஆனால் இப்போ இது நமக்கு காட்டப்போகுது அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய அவெஞ்சர்ஸ் இவங்க தான் கொலகாரங்க அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. நம்ம நிக் சொல்கிறாரு, நீங்கள் தான் கொலகாரங்க, நீங்கள் வீழ போகிறீங்க அப்படின்னு அடையாளப்படுத்துறாரு. அதே நேரம் நம்ம கேப்டன் அவங்கள பார்த்து அந்த கண்ணை கீழே போட்டுட்டு விலகி நில்லு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த முக்காடு போட்டிருக்கிற நபர் தன்னுடைய முக்காடை எடுத்துக்கிட்டு இப்படி சொல்கிறான், இல்லை இல்லை இல்லை, நான் அப்படி நினைக்கலை, நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் ஒன்றும் கொலகாரங்க கிடையாது, ரெண்டாவது இது வெறுமனே ஒரு கண்ணல்ல, இது ஒரு வெடிகுண்டு, ரகசியங்கள் நிறைந்த வெடிகுண்டு, ஒரு வெடிகுண்டு என்ன பண்ணும், வெடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நபர் தன்னுடைய முக்காடையும் எடுத்துக்கிட்டு அந்த கண்ணையும் அப்படியே வானத்தை நோக்கி உயர்த்துறான். அப்போ அந்த கண்ணிலேருந்து பயங்கரமான ஒரு வெளிச்சம் வெளிப்படுது. அதே நேரம் அவனுடைய முக்காடு எடுக்கப்பட்ட உடனேயே நமக்கு தெரியக்கூடியது அவனுடைய தலையா ஒரு கண்ணு தான் தெரியுது, அதாவது ஐபால் தான் இருக்கு. இப்போதான் இவனுடைய பேர் நமக்கு அடையாளப்படுத்தப்படுது. இவனுடைய பேர் தி ஆர்ப், அதாவது கண்ணை தலையாக கொண்ட ஒரு சூப்பர் வில்லன். இந்த இடத்துல மைண்ட்லெஸ் ஒன் அப்படிங்கிற அந்த மிருகங்கள்லாம் ஏன் புத்திசாலியாக மாறுது அப்படின்னா, குறிப்பாக அந்த கண்ணால் தான். அந்த கண்ணானது வாட்சருடைய கண்ணு, அது காலங்காலமாக நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வந்திருக்கு. நமக்கு அறிவு அப்படிங்கிறதே நம்ம எவ்வளோ தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அளவுக்கு புத்திசாலியாக ஆவீங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த கண் அதீத விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கிறதுனால தன்னை சுற்றி இருக்கிறவங்கள ரொம்பவே புத்திசாலியாகவும் அறிவாளிகளாகவும் உணர்வுள்ளவங்களாகவும் மாற்றிட்டு வருது. அதனால தான் அந்த மைண்ட்லெஸ் ஒன் அப்படிங்கிற அந்த மிருகங்கள் எல்லாமே புத்திசாலியாக மாற ஆரம்பிக்குதுங்க அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இதோட இந்த பாகமானது முடிவடையுது. இதனுடைய அடுத்த பாகத்தை படிக்கும் போது அந்த கதையோடு நான் உங்களை சந்திக்க போகிறேன். மேலும் இந்த பாகத்தில் நான் எதை புரிஞ்சுக்கிட்டனோ அதை என்னோட மொழியில் சொல்லியிருக்கேன். இதை கொடுத்த கருத்தை நீங்கள் கருத்துப்படியில் கருத்தை சொல்லிட்டு போங்க. மேலும் மிக சுவைமிக்க மற்றொரு காணொலி நான் உங்களை சந்திக்க போகிறேன். அதுவரை எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.